அன்பான தமிழ் குஷி நேயர்களே, இது உங்களின் முன்னேறிந்தால் கேள்வி பதில் நேரம். திரும்பவும் இன்னும் ஒரு கேள்வி. நம்மளுடைய ரெப்டிலியன் பிரெயின் ஒன்று இருக்குது, அதை பற்றி வளர்க்குங்க. அதுவும் வந்து உன்னேறிந்தாலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெப்டிலியன் பிரெயின்றது வந்து நம்மளுடைய முக்கியமான விஷயங்களை வந்து வைட்டல் விஷயம்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். அதை வந்து நம்ம கட்டுப்பாட்டு இல்லாமல் நம்ம உடம்பு அதை இயக்கிக்கிட்டு இருக்குது. இது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் நம்ம சொல்லலாம். இந்த சிஸ்டத்து மூலமாக என்னென்னா, நம்மளுடைய இதய துடிப்பு, நம்ம மூச்சு, பிளட் ப்ரெஷர், கிட்னி வேலை செய்கிறது, நம்ம தூங்கும்போது அந்த முக்கியமான ஃபங்க்ஷன்லாம் நடக்குது இல்லையா, இது அத்தனையுமே பார்க்குறது வந்து ரெப்டிலியன் பிரெயின், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். இன்னொரு நர்வஸ் சிஸ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லலாம். அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து நம்ம வந்து இப்போ கையாட்டுறோம், சாப்பிட்றோம், நடந்து போகிறோம், இது எல்லாமே நம்மளாக ஆக்ஷன் கொடுத்து, நம்மளாக கமாண்ட் கொடுத்துட்டு பண்ணுற விஷயங்கள். சரி, உங்கள் கேள்விக்கு நான் வரேன். இப்போ ரெப்டிலியன் பிரெயின் வந்து எப்படி உண்மையாக இருந்தால்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள், இறைத்தன்மை எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம உடம்பை சில விஷயங்கள் நம்மக்கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மறந்து கூட போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மூச்சு விடுறது நான் ஸ்டாப்பாக நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும், நான் மூச்சு விடணும் மூச்சு விடணும்ன்ட்டு. எங்கேயா ஒரு தாட், எஸ்பெஷலி நெகட்டிவ் தாட் வந்ததுன்னா அதோட நம்ம அவுட். அதனால தான் வந்து இந்த முக்கியமான விஷயங்களை இறைத்தன்மை பியூட்டிஃபுல்லாக தன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அது நத்திங் பட் இறைத்தன்மை தான். ஸோ ரெப்டிலியன் பிராண்டை நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்களுடைய நீங்கள் மனம் தாண்டி நீங்கள் உள்ளே போகும்போது ஆனந்தமாக இது தெரியும், இது உணர முடியும். உங்களுக்குள்ளேயே அது எல்லாமே நடந்து கொண்டு இருக்குன்றது உணர முடியும். உங்களுடைய உண்மை அறிந்தால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மீண்டும் ஒரு கேள்வியில் பார்க்கலாம்.